சித்துக்காடு. இந்த சித்துக்காடுங்கிற ஊருக்கும் சித்தர்களுக்கும் நிறையவே சம்பந்தம் இருக்கு. இன்னமும் கூட பறவை ரூபங்களையும் விலங்குகள் ரூபங்களையும் சித்தர்கள் இந்த ஊரை சுத்தி வரதா நம்புறாங்க. சித்தர்கள் இந்த ஊர்ல வாழ்ந்ததுக்கான ஆதாரங்கள் இந்த ஊர்ல இருக்க கோவில்களை நம்ம வந்து பார்க்கலாம். சித்தர்களோட சிற்பங்கள் இந்த கோவில்கள்ல எங்க பார்த்தாலுமே இருக்கு. இந்த சித்துக்காடு ஊருக்குள்ள நம்ம வரும்போதே ஒரு நல்ல மன அமைதியையும் சந்தோஷத்தையும் நம்மளால உணர முடியும். இந்த சித்துக்காட்டு ஊருக்கும் சித்தர்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சித்துக்காட்டு ஊரு ஒரு அடர்ந்த காட்டு பகுதியா இருந்திருக்கு. அங்க 60க்கும் மேற்பட்ட சித்தர்கள் வாழ்ந்திருக்காங்க, தவம் புரிஞ்சிருக்காங்க, இங்கேயே ஜீவ சமாதியும் அடைஞ்சிருக்காங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா மரத்துக்கு அடியில சிவலிங்கத்தை வச்சு தினமும் பூஜை பண்ணிட்டு வந்திருக்காங்க. அங்கதான் வந்து ஒரு பெரிய சிவன் கோயில வந்து எழுப்பியிருக்காங்க. இந்த கோவில் பாத்தீங்கன்னா முதலாம் சுந்தர பாண்டிய மன்னரால கட்டப்பட்ட கோவில். அதே ரோட்ல பாத்தீங்கன்னா 950 வருட பழமையான ஒரு பெருமாள் கோவிலும் இருக்கு. ஒரே இடத்துல சிவன் கோயிலும் இருக்கு, பெருமாள் கோயிலும் இருக்கு. இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா ரெண்டு கோவிலையும் வந்து நம்ம ஒரே டைம்ல வந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம ரெண்டு கோவிலுமே பாத்தீங்கன்னா ரொம்பவே பழமையான கோவில், வரலாறும் நிறைய அற்புதங்களும் நிறைஞ்ச கோவில். நாங்க இதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா இந்த சித்துக்காட்டு ஊருக்கு வந்திருந்தோம். வேற ஏதோ ஒரு வேலையா போகும்போது இந்த கிராமம் அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிராமத்துக்குள்ள என்டர் ஆனோம். அப்ப வெளியே இருந்து பார்க்கும் போதே அந்த கோவிலோட கோபுரங்கள் வந்து ரொம்ப அழகா தெரிஞ்சது. ஓகே போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கும் போது கோவில் ரொம்ப அழகா இருந்தது. ஆனா கர்ப்பகிரகம் வந்து க்ளோஸ்டா இருந்தது, கோவில் வந்து மூடி இருந்த டைம். வெளியவே பார்க்கும் போது ரொம்ப அழகா இருந்தது. அதனால இன்னும் உள்ள சாமியை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் போதுதான் இங்க வந்து இன்னொரு கோவிலும் இருக்கு அப்படிங்கிற விஷயம் வந்து எங்களுக்கு தெரிய வந்தது. அதனால திரும்பவும் கண்டிப்பா அந்த இடத்துக்கு போய் பார்க்கணும். ஏன்னா ஒரு தடவை வரும்போதே எங்களுக்கு அந்த ஃபீல் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதனால கண்டிப்பா இன்னொரு தடவை கோவில் வந்து ஓப்பனா இருக்கும் போது போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க 2வது தடவை வந்துட்டு இந்த வீடியோ வந்து நாங்கள் போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்கையும் நான் கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் அதையும் போயிட்டு பார்க்காதவங்க பாருங்க. இந்த பெருமாள் கோவிலை ஃபுல்லாக சுற்றி பார்த்து முடிச்சுட்டு சாமியை தரிசிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுத்தது பக்கத்தில் இருக்க சிவன் கோவிலுக்கு தான் போக போகிறோம். 2 நிமிஷம் தான் ஆகும் போகிறதுக்கு. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. இந்த கோவில்லாம் வந்து எவ்வளோ பழமையான கோவில் அப்படின்னா அதோட அவுட்லுக்லேயே வந்து நமக்கு பார்க்கும்போது தெரியுது. நீங்களும் வந்து வீடியோவில் பார்க்கும்போது அது எவ்வளோ பழமையான கோவில் அப்படிங்கிறத ஃபீல் பண்ணுவீங்க. இந்த கோவிலோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுந்தரராஜ பெருமாள் கோவில். முதலாம் சுந்தர பாண்டிய மன்னரும் சோழ மன்னரும் இந்த கோவிலுக்காக நிறைய நற்பணிகள்லாம் செஞ்சுருக்காங்க அப்படின்னு கல்வெட்டு ஆதாரங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் 950 வருட பழமையான கோவில் இது அப்படின்னு சொல்கிறாங்க. சிவன் கோயிலும் பார்த்தீங்கன்னா முதலாம் சுந்தர பாண்டியனால் கட்டப்பட்ட கோவில் தான். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கோவிலுமே சிமிலியராக இருக்குது. இந்த கோவில் பார்த்தீங்கன்னா கருங்கற்கள் பாறையால் கட்டியிருக்காங்க, பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஆனால் கோவில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளை கலர் சுண்ணாம்பு மாதிரி கோட்டிங் கொடுத்துருக்காங்க. அது வந்து இப்போ ஃபேட் ஆகி அப்படியே ஒரு ஃபேடான மாதிரி ஒரு லுக்கில் இருக்குது. நாங்கள் சித்துக்காடு பார்ட் 1 வீடியோ வந்து போட்டிருந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட்ஸில் வந்து இந்த ஊர் அழகாக இருக்குது, இந்த கோவில் ரொம்ப அழகாக இருக்குது, இந்த இடம் வந்து எக்ஸாக்டாக எங்கே இருக்குது, அட்ரஸ் சொல்ல முடியுமா அப்படின்னு நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க. இந்த சித்துக்காடு ஊர் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பட்டாபிராம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பட்டாபிராம்ல இருந்து பாத்தீங்கன்னா 6 கிலோமீட்டர் தூரத்துல தான் இந்த சித்துக்காடு ஊர் இருக்கு. சென்னையில இருந்து 24 கிலோமீட்டர்ஸ் தூரத்துல தான் இந்த கோவில் வந்து இருக்கு. பட்டாபிராம், ஆவடி, அம்பத்தூர் அந்த சைடில் இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நியர்பையாக தான் இருக்கும். இந்த சித்துக்காடு கிராமமும் சரி, இங்கே இருக்க கோவிலும் சரி, ரொம்ப அழகாகவும் அமைதியாகவும் ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்கு. இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா கோவிலை சுற்றி நிறைய மரங்கள் இருக்குது. வில்வ மரம் இருக்குது, அத்தி மரம் இருக்குது, நிறைய மூலிகை மரங்கள் அந்த மாதிரி நிறைய மரங்கள்லாம் இருக்குது. இந்த ஊரும் சரி ஃபுல்லாகவே வந்து நிறைய மரங்கள், நிறைய வயல்வெளி அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த சித்துக்காடு அப்படிங்கிற இடம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க சித்தர்கள் வந்து நிறைஞ்சு இருந்த ஒரு இடம். இந்த ஊர் முழுக்க வந்து சித்தர்கள் வந்து சுற்றி வந்த இடம். இந்த கோவிலையும் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல சித்தர்கள் வந்து நடந்திருப்பாங்க, போயிருப்பாங்க, தவம் புரிஞ்சிருப்பாங்க. இதில் முக்கியமாக சொல்லணும்னா கருட கொடி சித்தர் அப்படிங்கிற ஒரு சித்தர் வந்து இங்கே வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு சித்தராக இருந்திருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னா கண் சம்மந்தப்பட்ட நோய்களுக்கு நிறைய மருந்தெல்லாம் செஞ்சு கொடுத்து அந்த கண் சம்மந்தப்பட்ட நோயை வந்து குணப்படுத்தியிருக்காரு. இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா தூண்களில் அந்த சித்தரோட உருவம் வந்து செதுக்கப்பட்டிருக்கு, சிற்பமாக இருக்குது. இந்த சித்தரை வேண்டி நெய் விளக்கு ஏற்றும் போது கண் சம்மந்தப்பட்ட நோய்கள் வந்து சரியாகுது அப்படின்னு நம்பப்படுது, இங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க. இந்த கருட கொடி சித்தர் பார்த்தீங்கன்னா இந்த ஊர்லயே ஜீவ சமாதி அடைஞ்சிருக்கிறதா சொல்றாங்க. இந்த ஊருக்கு ஏன் சித்துக்காடு அப்படிங்கிற பேர் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்தர்கள் வாழ்ந்த காடு, அதனால சித்தர் காடு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. காலப்போக்கில் சித்துக்காடு அப்படின்னு பெயர் மாறிடுச்சு. இதுக்கு வந்து திருமணம் அப்படிங்கிற இன்னொரு பேரும் இருக்கு இந்த ஊருக்கு. இந்த கோவிலோட டைமிங் பார்த்தீங்கன்னா இந்த போர்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, காலை 7:30 மணிலிருந்து மாலை 5:30 மணி வரைக்கும் டைமிங் கொடுத்துருக்காங்க.
இந்த கோவிலோட கோபுரத்துல பாத்தீங்கன்னா பெருமாள் வந்து படுத்துட்டு இருக்க மாதிரி வந்து சிலை வந்து செதுக்கி வச்சிருக்காங்க. ஆனா இந்த கோவிலுக்குள்ள பாத்தீங்கன்னா பெருமாள் வந்து நின்றுட்டு இருக்க மாதிரிதான் வந்து உள்ள கர்ப்பகிரகத்துல வந்து சிலை இருக்கு. ஆனா கோபுரத்துல வந்து இந்த மாதிரி படுத்துருக்க மாதிரி அழகா செதுக்கி இருக்காங்க, பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. ஆண்டாள் சன்னிதியில் பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய தூண்கள் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய சிற்பங்கள் வந்து இந்த மாதிரி செதுக்கியிருக்காங்க, சிவனுக்கு வந்து அபிஷேகம் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி நிறைய சிற்பங்கள் வந்து ஒவ்வொரு தூண்களில் ஒவ்வொரு சிற்பங்கள் வந்து செதுக்கியிருக்காங்க. ஆனால் அந்த சிற்பங்கள் மேலே வந்து இந்த வெள்ளை கலர் சுண்ணாம்பு போட்டதால் அந்தளவுக்கு அந்த சிற்பம் வந்து கிளியராக தெரியல. இங்கே இருக்க தூண்கள்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய சாமி சிலைகளும் இருக்குது, சில சித்தர்களோட சிலைகளும் வந்து இங்கே இருக்குது. பக்கத்தில் இருக்க சிவன் கோவிலுக்கும் இந்த பெருமாள் கோவிலுக்கும் பார்த்தீங்கன்னா நிறையவே ஒற்றுமைகள் இருக்குது. இங்கேயும் வந்து சித்தர்கள் சிலைகள்லாம் வந்து தூண்களில் செதுக்கப்பட்டிருக்கு. அதேமாரி சிவன் கோவிலும் நிறைய சித்தர்கள் சிலைலாம் வந்து தூணில் செதுக்கப்பட்டிருக்கும். இங்கே இருக்க சிற்பமும் அங்கே இருக்க சிற்பமும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். லிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணுற சிலைகள் இங்கே இருக்க மாதிரி அங்கேயும் வந்து இருக்குது. இந்த கோவிலோட ஸ்தல விருட்ச மரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல்லி மரம் தான். சித்தர்கள் வந்து இந்த நெல்லி மரத்துக்குள்ள தான் நிறைய தவம் புரிஞ்சாங்க. இந்த நெல்லி மரத்துக்குள்ள தான் சிவலிங்கத்தை வச்சு தின தினம் பூஜைகளும் அபிஷேகங்களும் பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி இந்த கோவிலை பார்த்தீங்கன்னா நெல்லி மரத்து கீழே இந்த மாதிரி ஒரு சிலையை வச்சுருக்காங்க, தவம் பண்ணுற மாதிரி ஒரு சிலையை வந்து வச்சுருக்காங்க. இந்த கோவில் தூண்களில் இருக்க சிலைகள் ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமாகவும் அழகாகவும் இருக்குது. ஸோ அதை பார்க்கும்போது அதில் வந்து ஏதோ ஒரு ஸ்டோரி இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ இந்த ஒவ்வொரு சிலைகளையும் நான் அப்படியே காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். ஒவ்வொரு போஸ்டர்ஸும் டான்ஸ் ஆடுற மாதிரியான சிற்பங்கள், அந்த மாதிரி நிறைய சிற்பங்கள் இருக்குது. பார்க்கவே வந்து அதில் ஒரு கதை இருக்க மாதிரி இருக்குது. நிறைய கடவுளோட சிற்பங்களும் சித்தர்களோட சிற்பங்களும் எல்லாம் கலந்து ரொம்பவே அழகாக இருக்குது. இங்கே குழந்தை கிருஷ்ணரோட சிற்பம் இருக்குது. இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா இலையில் வந்து கிருஷ்ணர் படுத்திருப்பார், அந்த மாதிரி ஒரு சிற்பம் இருக்குது, பால் ஊற்றுற மாதிரி. இந்த சிற்பம் பார்த்தீங்கன்னா வெண்ணெய் கடைஞ்சிட்ருக்காங்க, அப்போ வந்து கிருஷ்ணர் அங்கே உட்காந்துட்டு இருக்க மாதிரி அந்த மாதிரி ஒரு அழகான சிற்பம் ஒன்று இருக்குது. சித்தர் வந்து தவம் பண்ணுற மாதிரி சிற்பம், இந்த மாதிரி நிறைய வித்தியாசமான சிற்பங்கள் வந்து இங்கே இருக்குது, பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகான ரொம்ப அமைதியான கோவில். இங்கே வந்து மெடிடேஷன் பண்ண அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த கோவில் வந்து நம்ம ஃபுல்லாக தரிசனம் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து அடுத்தது வந்து நம்ம சிவன் கோவிலுக்கு தான் நம்ம போக போகிறோம். கோவிலை விட்டு வெளியே வந்தாச்சு. இப்போ அடுத்தது நம்ம இப்போ ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோம். இங்கேருந்து பார்த்தாலே நமக்கு தெரியும் அந்த கோவிலை, அவ்வளோதான் வந்துட்டோம். இங்கேருந்து பார்க்கும்போது அந்த கோபுரம் வந்து நமக்கு ரொம்பவே அழகாக தெரியும். அந்த குளம் வந்து நமக்கு ஃப்ரண்ட்லேயே வந்து நல்லா பெரிய குளம், அந்த ஏரியாவே ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரியான பெரிய குளம். குளத்தை வந்து க்ளீன் பண்ணிட்டுருக்காங்க, அங்கே நிறைய பேர் வந்து இருக்காங்க. குளத்துக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் கோவில் வந்து ஒரு சின்ன கோவில் ஒன்று இருக்குது. இந்த சிவன் கோவிலோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாத்ரீஸ்வரர் கோவில். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சித்தர்கள் நெல்லி மரத்து கீழே சிவலிங்கத்தை வச்சு தன தினம் பூஜை பண்ணிட்டு வந்திருக்காங்க. நெல்லிக்கனியோட சான்ஸ்கிரிட் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாத்ரி. அதனால் இந்த சிவலிங்கத்துக்கு தாத்ரீஸ்வரர் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. இந்த கோவிலோட பேர் தாத்ரீஸ்வரர் கோவில். இந்த கோவிலை கட்ட ஸ்டார்ட் பண்ணும்போது அங்கே பள்ளம் தோண்டியிருக்காங்க அந்த இடத்துல. அந்த இடம் வந்து ஒரு பூங்காவனமாக இருந்திருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பூங்காவனத்தில் ஒரு அம்பாள் சிலை கிடச்சிருக்கு. பூங்காவனத்தில் அந்த அம்பாள் சிலை கிடச்சதால பூங்குழலி அப்படிங்கிற பேரை அந்த அம்மனுக்கு வச்சுருக்காங்க. சிவலிங்கமும் சரி அம்பாள் சிலையும் சரி ரொம்பவே சக்தி வாய்ந்தது. இந்த கோவில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு கோவில். நீங்கள் இங்கே வரும்போதே வந்து நீங்கள் கண்டிப்பாக அதை உணர்வீங்க. இந்த கோவிலில் இன்னும் நிறைய விசேஷங்கள்லாம் இருக்குது. இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா முருகரும் இருக்கார். இந்த முருகரை வந்து நம்ம வழிபட்டுட்டே இருக்கும்போது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை வந்து பிறக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இங்கே இருக்குது. இங்கே கர்ப்பகிரகத்துக்குள்ளே போய் பார்க்கும்போது கர்ப்பகிரகம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். உள்ளேயும் பார்த்தீங்கன்னா நிறைய தூண்கள் இருக்குது. தூண்களில் இன்னும் வித்தியாசமான நிறைய அழகான சிலைகள் எல்லாம் காண முடியும். கண்ணபிரான் வந்து சிவன் சிவலிங்கத்து மேலே காலை எடுத்து வச்சு கண்ணில் வர ரத்தத்தை அடைக்கிற மாதிரி அந்த மாதிரியான சிலைகள்லாம் வந்து உள்ளே இருக்குது. ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கிறது அலௌட் கிடையாது, அதனால் நாங்கள் வீடியோ எடுக்கல. ஐயர் என்ன சொன்னார்னா பார்க்கணும் அப்படிங்கிற பாக்கியம் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த கோவிலை வந்து பார்ப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் எல்லாருமே வந்து இந்த கோவிலை போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் வந்து நடக்கும்.
சென்னைக்கு பக்கத்துல திருவள்ளூர்ல சித்துக்காடு அப்படிங்கிற இந்த அழகான ஒரு இடம் வந்து இருக்கு. ரொம்ப வரலாறு நிறைந்த ஒரு இடம், இயற்கை சூழ்ந்த ஒரு இடம். இந்த இடத்தை வந்து நீங்க கண்டிப்பா போய் பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த சிவன் கோயிலோட பெருமைகளையும் அதோட ஃபுல் வீடியோவும் நான் அதுக்கு முன்னாடியே போட்டிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க் வந்து நான் கமெண்ட் பாக்ஸ்ல கொடுக்குறேன், மறக்காம போய் பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.